உலக சமுதாயம் குலமுதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாற்றி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்து விட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலை நாட்டிடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறிப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பாடல்கள் தோன்றிய விதத்தையும் நூல் உருவான விதத்தையும் இரண்டு கவிகளாக மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். மார்கழி மாதங்களிலே என் துணைவி மாக்கோலம் காலையிலே தெருவிலிட்டு ஆர்வமுடன் என்னை நோக்கி அகம்பூரித்து அக்கோலத்தை சுற்றி எழுதுதற்கு ஒரு பாட்டு சொல்லும் என்பாள். அந்நேரத்தில் உதிக்கும் சில சொற்சொடரை கோர்த்துச் சொல்வேன். ஊர்ந்து செல்லும் அவளின் கைவிரல்கள் மாவை உதிர்த்து எழுத்தாய் மாற்றும் பலர் காண்பார்கள். அன்றன்று இந்த விதம் தோற்றமான அனுபவ ஆராய்ச்சிகளின் குறிப்பனைத்தும் ஒன்றொன்றின் உட்கருத்தை விவாதம் செய்து ஒத்துணர்ந்து உள்ளத்தில் நிறைவு பெற்று என்றென்றும் பலர் படிக்க உதவுமென்று எண்ணி எழுதி தொகுத்து அச்சிலிட்டு இன்று இப்போ நாம் கண்டு இன்பம் காண ஏற்றபடி இதை தந்தோர்க்கு எனது நன்றி என்று கூறியுள்ளார். அந்த மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் 1955-56 மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் 16/12/1955 அன்று பாடிய உலக சமுதாயம் என்ற தலைப்பில் உள்ள பாடலை இன்று காண்போம். உலக சமுதாயம். குலமுதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாற்றி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலைநாட்டி வாழ்வோம். உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் சமமே. நம்முள் உறைந்திருக்கும் இறைநிலைதான் அனைத்து உயிர்களிலும் உள்ளது. அதே இறைநிலைதான் தோற்றப்பொருளாகவும் ஓரறிவு முதல் 5 அறிவு கொண்ட உயிரினங்களாகவும் 6ம் அறிவு என்ற அனுமான சிந்தனை கொண்ட மனிதனாகவும் திகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்வதோடு உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்வதன் மூலமாக பிறப்பின் காரணமாய் நாம தோற்றுவித்த வேறுபாடுகள் அவசியமற்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் பிறப்பால் ஏற்படும் வேறுபாடு மட்டுமல்லாமல் குலம், இனம், மொழி, நாடு, பொருள் என்ற பல்வேறு வேற்றுமைகளை புரிந்து அழித்துவிட முடியும். அப்படி அனைத்து வேற்றுமைகளையும் அழித்து யாவரும் ஒன்றென்ற நிலையை உருவாக்குவோம். அனைவரும் ஒன்றென்ற மனநிலையில் மக்கள் குழுவாக சேர்ந்து வாழ வேண்டும். தனக்கென்ற சுயநலத்தோடு வாழாமல் சேர்ந்து உழைத்து அதில் ஈட்டியதை தான் மட்டும் கொள்ளாமல் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும். இந்த பூ உலகமும் அதில் பரந்து விரிந்த பஞ்சபூதங்களின் கூட்டாய் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கும் அத்துணை இயற்கை வளங்களும் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் சொந்தம் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் அவர்களின் கருத்தையும் நினைவு கூர்ந்து இந்த உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நில உலகம் சொந்தம் என்ற நீதியை நிலைநாட்டி வாழ வேண்டும். ஆக நம்மிடையே பேதங்கள் அற்று கூடி வாழ்ந்து பயன்கொள்வோம் என்ற கருத்தையே குலமுதலாய்
வேதங்கள் கொள்ளும் நிலை மாற்றி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலைநாட்டிடுவோம் என்று பாடியுள்ளார். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துகள். நன்றி. வாழ்க வளமுடன்.